உற்சாகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்மீகத்தில் நாணய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. அந்த வகையில் ஆன்மீகத்தில் 1 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை நாம் எல்லோருமே தெரிஞ்சிருப்போம். குறிப்பாக எவ்வளோதான் பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட 1 ரூபாய் நாணயத்தை நாம் பயன்படுத்தும் விதம் குறித்து தான் அந்த நாணயம் அந்த பண சேர்க்கை நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி லைவில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். பொதுவாகவே பணத்தை விட இந்த நாணயங்களுக்கு அதிக சக்தி, அதீத சக்தி இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம பழங்காலத்தில் கூட இந்த நாணய வழிபாடு அப்படிங்கிறது செய்து வந்திருக்காங்க. அதே போல், அதாவது குறிப்பாக நம்ம ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, மொய்ப்பணம் வைக்கும்போது 100 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பை விட 101 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ரூபாய் வித்தியாசம் தானே, இதில் என்ன நிறைய இருக்குது, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன மகிமை அப்படின்லாம் கேட்கலாம். இந்த 1 ரூபாயை தேடி அப்போது அலையும் போது தான் நமக்கு அதனுடைய மதிப்பை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த நாணயத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பையும் நாணய வழிபாடு பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நாணயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமியினுடைய சொரூபமாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நாம் இந்த நாணயத்தை பார்க்கும்போது கீழே செதற விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே தனித்துவமாக இருக்கணும். நம்ம வீட்டிலே ஆகட்டும், கடை தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கூட இந்த நாணயங்களை ஆங்காங்கே குப்பை போல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது, இது என்னப்பா 1 ரூபாய் 2 ரூபாய் தானே, நம்ம எங்கே வேணால் வைக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நாம் இந்த நாணயத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மக்கிட்ட பண சேர்க்கையே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நாம் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல பணம் சேர்வது தடைபடுதான். அதாவது, நம்ம ஒரு தொழில் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல நிறைய பணம் சேர்ந்துட்டுருக்கு. ஆனால் இந்த நாணயத்துக்கு நாம் கொடுக்காத மதிப்பு அப்படின்னு இருக்கும்போது அந்த நாணய சேர்க்கை, இந்த பண சேர்க்கையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் வச்சுருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த 1 ரூபாய் நாணயத்தை நாம் சேர்த்து வைக்கணுமா. அப்படி வைக்கும்போது தான் அது நமக்கு நல்லதொரு பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ரூபாய் நாணயம் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பணமானது வீண் விரயம் ஆகாமல் மென்மேலும் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுக்கு நம்ம சொல்லும்போது மணி பர்ஸ், கல்லாப்பெட்டி, அஞ்சரப்பெட்டி, பீரோ, இது போல் பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பணத்தோடு சேர்த்து ஒரே 1 ரூபாய் நாணயம் மட்டுமாவது வைக்கணுமா. நம்ம பணம் பன்மடங்கு இதனால் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நல்ல சுப விரய செலவு தான் நமக்கு ஆகுமா, அதாவது வீண் விரய செலவு ஆகாமல் நல்லதொரு செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிக ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய தொழில் துவங்க நினைக்கிறவங்க, புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுறவங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியில் போகிறாங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ராசியான நபர்களின் கையால் 1 ரூபாய் நாணயத்தை பெற்றுக்கொண்டு வெளியில் நம்ம சென்றோம் அப்படின்னா அந்த காரியம் நினைத்தது போலவே நடக்குமா, எந்த ஒரு தடையும் இல்லாமல். இதே போல் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு 1 ரூபாய் நாணயம் கொண்டு நாம் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 108 1 ரூபாய் நாணயங்களை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும், அதை பூஜை அறையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் அதிலிருந்து நம்ம நாணயங்களை எடுத்து மகாலட்சுமிக்கு ஓம் மகாலட்சுமியே போற்றி என்ற மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்து கொண்டே ஒவ்வொரு நாணயங்களையும் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னும். அப்படி செய்து வரக்கூடிய பட்சத்தில் நம்ம வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறதே வராது என்று கூட சொல்கிறாங்க. நீங்கள் இது போல் முயற்சி செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொதுவாக பணத்தை விட நாணயங்களுக்கு அதீத சக்தி இருக்கிறதா பழங்காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் அதை அதீத சக்தி அப்படின்னு பயன்படுத்தி வரோம். பொதுவாகவே மொய்ப்பணம் வைக்கும்போது 100 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பை காட்டிலும் 101 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்தான். அப்போ தான் அந்த 1 ரூபாயை தேடி அலைவோம். அப்போ தான் அதனுடைய மதிப்பும் நமக்கு முழுமையாக தெரியும். நாணயம்
பற்றி ஆன்மீக வழியாக என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாணயங்கள் மகாலட்சுமியினுடைய சொரூபமாக பார்க்கப்படுவதால் இந்த நாணயங்களை அங்கும் இங்கும் சிதறவிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீடு, கடை, தொழில் இது போன்ற இடங்கள்லையெல்லாம் நாணயங்களை ஆங்காங்கே குப்பை போல் போட்டு வைக்கக்கூடாதா, அப்படி போட்டு வைத்தால் அந்த இடத்துல பணம் சேருவது தடைப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. நாம் பணத்தை வைத்திருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் கட்டாயமாக ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரூபாய் நாணயம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் பணமானது வீண் விரயம் ஆகாமல் மென்மேலும் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குறிப்பாக நம்ம பணம் வைக்கக்கூடிய இடங்களில் இந்த ஒரு ரூபாய் நாணயம் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, மணி பர்ஸ், கல்லாப்பட்டி, அஞ்சரப்பட்டி, பீரோ ஆகிய இடங்களில் நாம் இந்த பணத்தை சேர்த்து வைக்கலாம். ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வைக்கலாம். பணம் பன்மடங்கு இதனால் பெருகும் அப்படின்னும், அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எப்போதும் செலவு செய்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய தொழில் துவங்க நினைக்கிறவங்க, புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுறவங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியில் செல்கிறவங்க, காரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ராசியான நபர்கிட்ட அவர்களுடைய கையால் ஒரு ரூபாய் நாணயத்தை பெற்றுக்கொண்டு செல்லலாம். நினைத்தது நடக்கும், அதாவது நினைத்த காரியம் தடை இல்லாமல் அப்படியே நடக்கும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு ஒரு ரூபாய் நாணயங்களை கொண்டு அர்ச்சனை செய்து பார்க்கலாம். 108 ஒரு ரூபாய் நாணயங்களை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்து அதனை பூஜை அறையில் வைக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நாணயங்களை எடுத்து மகாலட்சுமிக்கு ஓம் மகாலட்சுமியை போற்றி என்ற மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் உச்சரித்து கொண்டு ஒவ்வொரு நாணயங்களாக அர்ச்சனை செய்யலாம். அப்படி செய்து வரும்போது நம்ம வீட்டில் பண கஷ்டம் எப்போதுமே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. தீராத கஷ்டம் வரும்போது இறைவன்கிட்ட நம்மளுடைய குறைகளை வேண்டிக் கொண்டு ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து பூஜை அறையில் வைக்கலாம். நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அதை எடுத்து உண்டியலில் காணிக்கையாக செலுத்தலாம். இது காலகாலமாக நம்ம முன்னோர்கள் செய்து வரக்கூடிய எளிய பரிகார முறையாக தான் இருக்குது. இப்படி நாம் செய்யும்போது எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும் மாறி துன்பம் தொலையும் என்பது நம்பிக்கையோடு சொல்லப்படுது. சில்லற நாணயங்கள் சப்தம் கேட்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில்லற நாணயங்கள் வந்து நம்ம வீட்டில் சத்தம் கேட்கும்போது அது நம்ம வீட்டில் நிறைய செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நாணயங்களை போட்டு வைக்க மரத்தாலான பெட்டியை பயன்படுத்துறது இன்னும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த பெட்டியை வடக்கு திசையில் வைத்து கிழக்கு நோக்கியபடி பணத்தை எடுக்கும்படி அமைக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதில் இருந்து சில்லறை நாணயங்களை எண்ணுகிற சப்தத்தை நம்ம வீட்டில் வரவழைக்கலாம். நாணயங்களை எண்ணும் சப்தம் நம்ம வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியை வெளியில் போக விடாமல் செய்யும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கோவில்களில் நாணயங்களை எண்ணக்கூடிய சத்தம் கேட்கும்போது அந்த கோவில்களில் காணிக்கை செலுத்த வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்குமா. ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் கையில் வைத்து கொண்டு ஊரை விட்டே ஓடி வந்த பலரும் கூட இன்னைக்கு கொடிசுவராக மாறி இருக்கக்கூடிய கதைகளை நம்ம கேட்கும்போது ரொம்பவே வியப்பாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நடந்த ஒரு உண்மைதான். இப்படி ஒரு ரூபாய் நாணயம் ஆன்மீகத்தில் வகிக்கக்கூடிய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே வியப்புக்கு உரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கு மதிப்பளித்து அதை நாம் போற்றி பாதுகாத்து நாம் வழிபடும்போது நிச்சயமாக அது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்று சொல்லலாம். அந்த வகையில் பணம் அப்படிங்கிறது நிலையான ஒரு பொருள் கிடையாது என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது போன்ற தருணங்களில் நம்மக்கிட்ட மகாலட்சுமி எப்போதும் இருப்பாள் என்று சொல்லிட முடியாது. எந்த ஒரு வீட்டில் காலையில் எழுந்ததும் சுப்பிரபாதம் ஒழிக்குதோ அந்த வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால தான் கோவில்களில் முதல் பாடலாக சுப்பிரபாதம் போடுறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை மாலை என ரெண்டு வேளையும் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். காலையில் செய்யப்படக்கூடிய பூஜையில் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வச்சுக்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமையில் 5 வெற்றிலைகள், 5 கொட்டைப்பாக்கு மற்றும் ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சுக்கலாம். பூஜைக்கு தேவையான 5 ரூபாய் நாணயங்களை முன்கூட்டியே நாம் சேகரித்து வைத்துக்கொண்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு வசதியாக இருக்கும். காலை பூஜையறையில் வழிபாடு செய்யும்போது ஒரு சிறிய தாம்பூலத்தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 5 வெற்றிலைகளை காம்பு நீக்கி சுத்தம் செய்து வச்சுக்கலாம். வெற்றிலைகளுடைய காம்பில் மூதேவி வாசம் செய்வதா ஐதீகங்கள் சொல்லப்படுது. எனவே பரிகாரம் செய்கிறவங்க காம்பை நீக்கி விடுவது மிகவும் நல்லது. வெற்றிலையின் மேலே எடுத்து வைத்திருக்கக்கூடிய 5 கொட்டைப்பாக்குகளை வைக்கலாம். அதற்கு தட்சணையாக 5 ரூபாய் நாணயத்தை சமர்ப்பணம் செய்யலாம். பிறகு பூஜையறையில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு தீப தூப ஆராதனைகள்
ஆரம்பிக்கலாம். இதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் வெள்ளிக்கிழமையில் செய்தவற்றையும் அடுத்த வெள்ளிக்கிழமையில் செய்யும் பொழுது கூட புதிதாக மாற்றிவிட்டு பழைய 5 ரூபாய் நாணயத்தை அப்படியே கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய உண்டியில் சேர்த்து விடலாம். இவ்வாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்து வர மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். வெற்றிலை பாக்கு என்பது தாம்பூலம் கொடுக்க பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருட்களை மங்கள பொருட்கள் என ஆன்மீக சாஸ்திரம் எடுத்துரைக்குது. கலைகளை கற்கும் போது குருவிற்கு தட்சிணை கொடுப்பது போல நம்மளுடைய வாழ்வு வளமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இறைவனிடத்தில் தட்சிணம் கொடுப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் என்று கூட சொல்லப்படுது. குறிப்பாக நாம் இந்த நாணயங்களை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, காமாட்சி விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கில் நாணயத்தை போட்டு ஏற்றுறது கூட பார்த்துருப்போம். அதாவது காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை போட்டு அதன் பிறகு திரி போட்டு தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் சுபகாரிய தடை நீங்கும், சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாணய வழிபாடு பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.